வெல்கம் டு நேதன் கிளாசி விவர்ஸ். இன்னைக்கு செய்ய போகிற டேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு இருந்தால் குழிப்பணியார சட்டியில் இந்த மாதிரி குழிப்பணியாரம் ஊற்றலாம். நம்ம வெஜிடேபிள்லாம் சேர்த்துருக்கேன், ஆனியன் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் வேணால் நான் கேரட் போட்டிருக்கேன், முட்டைகோஸ் பீன்ஸு இதெல்லாம் கேப்சிகெல்லாம் பொடிய நைஸாக கட் பண்ணி போடணும். அப்போ தக்காளி சட்னி சாம்பார் வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி இட்லி மாவில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம் பாருங்க, நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு கேரட்டு, அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டும், ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கால் ஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து வச்சுருக்கேன். தவா வச்சுருக்கேன் அடுப்பில், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு போடுறேன், உளுந்து, ஜீரகம், நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு, அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிட்டு பாருங்க. இல்லை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏன்னா இட்லி மாவுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால இந்த வெங்காய காய்க்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இதில் கேரட்டை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று நல்லா வதங்கிட்டு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஆற வச்சுட்டு மாவு சேர்த்துக்கலாம். ஆற வச்சுட்டு காயெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு கிண்ணம் மாவு இதில் நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு கிண்ணம் இட்லி மாவு தான். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ கலக்கிட்டு கூட நீங்கள் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். பணியார சட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், மாவு ஊற்றிக்குவோம். நிறைய ஊற்றாமல் ஒரு முக்கால் அளவுக்கு ஊற்றினா போதும். அப்போ தான் வந்து உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பாருங்க, இந்த ஓரத்துல எல்லாம் இந்த மாதிரி கேப் தெரியும். செஞ்சுட்டதை திருப்பி போட்டுக்கலாம், ஸ்பூன்லேயே போட்டுக்கலாம். உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பால் பாலாக வருது. நம்ம விஜிடேபிள் சேர்த்துருக்கோம், நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்ல இந்த மாதிரி கொடுக்கலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெந்துருச்சு, சீக்கிரம் வந்துடும். இட்லி மாவு தானே, பால் பாலாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துடலாம். எனக்கு இதில் வெஜிடேபிளும் சேர்ந்துருக்கு, நல்லா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஊற்றி எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.